இவர்கள் நடித்து லோகேஷ் குலாஜ் டேரக்ஷன் ரிலீஸ் ஆன மாஸ்டர் திரைப்படம். இந்த படத்தில் லோகி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் டெலிட் பண்ணியிருக்காரு, அதில் ஒரு சீன் அஃபீஷியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீனை பார்த்து எல்லாம் மைண்ட்ல ஓடி இருக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தரமான சீன் படத்தை டெலிட் பண்ணிட்டேங்களே, படத்தில் அந்த வசதியை வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு மைண்ட் ஓடி இருக்கும். நீங்கள் அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிருந்தீங்கன்னா இவனை நாயை அடிக்க போகிறேன். மிஸ் வச்சிருக்கேன், அதில் ஸ்கூல் யூனிஃபார்ம், போலீஸ் ட்ரெஸ், முழுசாக மூடி இருந்த பர்தா பெரும்பாலும் உங்கள் கணக்கு படியே நல்லா. அடுத்து பார்த்தா படத்தை டீசர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தலை விஜயவரெல்லாம் விஜிஎஸ் பார்த்தா கையில் பஞ்ச் பண்ண சீன் இருந்திருக்கும். பார்க்கும் என்ன தோணுச்சு பார்த்தீங்கன்னா தலை விஜய் கையில் பார்த்தீங்கன்னா ரிங் எதுவுமே இருந்திருக்காது, ஆனால் விஜிஎஸ் கையில் பார்த்தீங்கன்னா பலமான ரிங் இருந்திருக்கும். ரெண்டு பஞ்ச் பண்ண பார்த்து தலை விஜயருக்கு ஓவராக வலிக்கும். சீன் படத்தில் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் நான், ஆனால் சீன் படத்தில் இல்லவே இல்லை. விஜய் கூட பார்த்து படத்தில் கேட் இருந்திருக்கும், அந்த கேட்டுக்கு ஒரு சில சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, சரியா எனக்கு தெரியல. ஆனால் படத்தை செகண்ட் ஹாஃப்ல பார்த்து தலை விஜய் கூட பார்த்து அந்த கேட் இருந்திருக்கும் இருந்திருக்காது. ஆனால் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தலைவியோட ஃப்ரெண்ட் வீட்டில் பார்த்து கேட் இருந்திருக்கும். பார்க்கும் நிறைய பேர் என்ன டவுட் வந்திருக்கும் பார்த்தீங்க, எப்படி இந்த பூனை அங்கே போச்சு அப்படின்னு டவுட் வந்திருக்கும். அந்த படத்தில் சீன் இருந்திருக்கு. தலை விஜய் பார்த்தா போலீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாவோட அந்த கேட் இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட் பார்த்து கேட் வாங்கிட்டு போயிருப்பார். இந்த சீன் பார்த்து படத்தில் இருந்திருக்கு. ஆனால் லென்த்தேஷ் கோவர் படத்தை டெலிட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தா படம் ரிலீஸ் கொஞ்ச நாள் பார்த்து மூவி டீம் பார்த்து சில ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் இந்த இமேஜில் இருக்கிற சீன்ஸ் பார்த்து படத்தில் இருந்திருக்கு இருந்திருக்காது. இதை பற்றி லோகேட் கேட்க முடியும் சொல்ல பார்த்தீங்கன்னா சீன் பார்த்தா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இருந்திருக்கு, சம ஃபன்னான சீன். ஆனால் படத்தில் லென்த்தேஷ் கோவர் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சீன்லாம் ஆக்சுவலி எடுத்தேன், அந்த சீனில் போயிடுச்சுன்னா வைக்க முடியல, நீளம் கருதி அதெல்லாம் தூக்க வேண்டியதாயிடுச்சு. ரிலீஸ் பண்ண முடியுமா அந்த சீன் ஆக்சுவலி ஃபன்னாக தான் இருக்கும், அதனால் முடிஞ்சால் ரிலீஸ் பண்ணிட்டேன். அடுத்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக காதலாம் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டாங்க. கிளாஸ் எடுத்து அவர் ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்லும்போது சைடில் பின்னாடி போய் ஒரு வேறாண்டால் என்ன மிக்ஸ் பண்ணிருப்பார், மிக்ஸ் பண்ணி அடுத்த செட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வேறான்னு டூ மச்சாக போயிடுமோ அப்படிங்கிற பாயிண்ட்ல யோசிச்சது எல்லாத்தையுமே நான் சாப் பண்ணிட்டேன். பட் ஆனால் அவர்கிட்ட சொல்லிடுவேன், நான் இதெல்லாம் யோசிச்சுனா அதெல்லாம் தூக்கிட்டேன். அவர் சில தான் என்ஜாய் பண்ணாலும் வெய்யப்பா நல்லா தான் இருக்கு. இந்த படத்தை இவ்வளோ சீன்ஸ் டெலிட் பண்ணிக்கிங்க, குறிப்பு சில சீன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே படத்தில் ஒரு சீன் ரிலீஸ் பண்ண மாதிரி இந்த சீன் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த சீன்ஸை பற்றி லோகேஷ் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, வாய்ப்பில்லை ராஜா, இந்த சீன்ஸை டப்பிங் போகிற முன்னாடி இல்லை எடிட்டிங் போகிற பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கிடுவோம். ஸோ இந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எடிட் பண்ணி டப்பிங் பண்ணி இருக்காது, அந்த சீன்ஸ் ரிலீஸ் பண்ணணும் வச்சுக்கோங்க, தனி செலவாகும், அதனால் பற்றி ரிலீஸ் பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீன் விடுறது என்ன ப்ராப்ளம்னா அதை நம்ம டப் கூட பண்ணியிருக்க மாட்டோம், டப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணியிருப்போம். இப்போ நான் திருப்பி அதை ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு படத்துக்கு பண்ணுற செலவு பண்ணுவோம் அது ப்ராப்பராக திருப்பி. இன்னொரு விஷயம் என்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரோ சீன் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, சீனை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கரமான டாக்ஸ் கிளம்பிச்சு. இந்த சீன் படத்தில் வச்சிருந்தா விஜயஸ்க்கும் விஜய்க்கும் கரெக்டாக இருந்திருக்கும். சி படத்தில் இல்லாதனால பார்த்தீங்கன்னா விஜிஎஸ் பார்த்து அதிகமாக இருக்கு, விஜய் கொஞ்சம் லோவாக இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பயங்கரமான டாக்ஸ் கிளம்பிச்சு. ஸோ இதுக்காக கூட பார்த்தீங்கன்னா அவங்க சீன்ஸ் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கலாம். அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தலை விஜயவர்கள் அடுத்து ரீசன் ரிலீஸ் ஆன வாரிசு திரைப்படம். சினிமாஸ் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலை விஜயவர் பற்றி நிறைய திரைப்படம் அடிச்சிருக்காரு, அது ஒரு சில திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ட் பண்ண சீன்ஸ் டெலிட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெலிட் பண்ண சீன்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்.